guys, welcome back to KP Info. In this video, we will talk about 8 interesting facts for the language. In this video, we will be informative and we will be full. Subscribe to this channel, subscribe to this channel, notification and bell icon click. Now, let's go to the video. சானிடைசர் பத்தி தான் பார்க்க போறோம். சானிடைசர்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க சானிடைசர் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த சானிடைசர் பின்னாடி திருப்பி அதுல 60%க்கு மேல ஆல்கஹால் இருக்கா அப்படினு செக் பண்ணிடுவாங்க. அந்த 60%க்கு மேல இருக்க ஆல்கஹால் சானிடைசர்ஸ் மட்டும் தான் ஜெர்ம்ஸ் கில் பண்ணும். அதோட நீங்க எப்பவுமே சானிடைசர் யூஸ் பண்ண கூடாது. எப்ப சானிடைசர் யூஸ் பண்ணா சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல மட்டும் தான் சானிடைசர் யூஸ் பண்ணும். மத்தபடி நீங்க எப்பவுமே சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்றது நல்லது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபேக்ட்க்கு போவோம். கிண்டர் ஜாய்னால யாருக்குதான் பிடிக்காது? அந்த கிண்டர் ஜாயை ஒரு சில கண்ட்ரீஸ்ல தான் பேன் பண்ணிருக்காங்க. என்ன கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, யூகே அண்ட் யூரோப். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அது கூட கொடுக்குற அந்த டாய்ஸ் எல்லாம் கிட்ஸ் வந்து தெரியாம ஒழுங்குறதுனால அது வந்து சரியான ஸ்டேஜ் போயிருது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எப்பவுமே சின்ன வயசுல தான் படிப்போம். ஆனால் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே யார் லேட்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அது எவ்வளோ வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? யார் படிச்சிருக்காங்கன்னா, மாஸ் ஜோசன், இவங்க தான் அது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 102 ஏஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க. நல்லா இருக்கல. நெக்ஸ்ட் ஃபேக்ட்டுக்கு போவோம். ரெப்டைல்ஸ் எல்லா கான்டினென்ட்டுக்கு போகணும்னா அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய இடம் அண்டார்டிகா. ஏன்னா ரெப்டைல்ஸ் வந்து வார்ம் பண்ணுறது உனக்கு கண்டிப்பாக வேணும். ஆனால் அது அண்டார்டிகாவில் அப்படின்னா இருக்கவே இருக்காது. சரி, நாம நெக்ஸ்ட் வேலை யாருக்கு தான் கெச்சப்னா பிடிக்காது? ஆனால் அந்த கெச்சப்பே ஒரு நாட்டில் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அது எங்கன்னு தெரியுமா? அந்த ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் ஸ்கூல்ஸ் அண்ட் காஃபி டேஸில் தான் முக்கியமாக பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை அங்கே யாரும் மறந்துடக்கூடாதுன்னு தான். அதுக்கு கெச்சப்பெல்லாம் கொடுக்காமல்ல, ஒரு வீக்குக்கு ஒரு டேக்கு ஒரு பர்சனுக்கு கொஞ்சம்னா கொஞ்சம் அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரான்ஸில் கெச்சப் கொடுத்துட்ருக்காங்க. இது நல்லாயிருக்கல. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவ். இந்தியாவில் பிக்கஸ்ட் ஃபேமிலி என்ன ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா ஜியோனாஸ். அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிசோராமில் தான் இருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்க மிசோராமில் தான் இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் மொத்தமாக எவ்வளோ மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 181 மெம்பர்ஸ். வேர்ல்டுலேயே டிஃபிகல்ட்டி லாங்குவேஜ் எதுன்னு தெரியுமா? அதுதான் ரஷ்யன் லாங்குவேஜ். இந்த ரஷ்யன் லாங்குவேஜ் தான் ஆஸ்ட்ரோநாட் எல்லாரும் ஸ்பேஸில் பேச யூஸ் பண்ணுவாங்க. ஆஸ்ட்ரோநாட்டே சொல்லியிருக்காங்க, ரஷ்யன் லாங்குவேஜ் பீரியட் தான் எங்களுக்கு லேர்ன் பண்ணலயே ரொம்ப டிஃபிகல்ட்டின பீரியட்னு சொல்லியிருக்காங்க. நினைக்கிறேன். Thank you. Thanks for watching. Bye.